காலி சல்பூரிகம் இதான் அந்த டிஸ்பிளேல வந்திருக்கிறது. இதனுடைய எசன்ஸை பார்ப்போம். த ஐடியா தட் இஸ் தேர் டாஸ்க் டு கிவ் மச் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் டு அதர்ஸ். எப்படி பாருங்க, ஒரு வித்தியாசமான எசன்ஸ் பாருங்க. அவங்களோட ஐடியாவே என்னவா இருக்குன்னா, அடுத்தவங்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருப்பது தான் அவங்களுடைய மிக பிரதானமான கடமையாக கருதுறாங்க. எப்படி பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர் பாருங்க காலி சல்பூரிக். அடுத்தவங்க சந்தோஷமாக இருப்பதை, மகிழ்ச்சியாக இருப்பதை தன் கடமையாக வைத்திருப்பது, தான் சந்தோஷமா இருப்பது அல்ல, அடுத்தவங்க சந்தோஷமாக இருப்பது தான் தன்னுடைய எசன்ஸாக வைத்திருக்கிற ஒரு மருந்து தான் காலி சல்பூரிக். இது காலியை வந்து கேட்டயனாகவும் சல்பூரிக்கும் ஆனயனாகவும் வருது. இதனுடைய எசன்ஸ் எப்படின்னா, த டியூட்டி டு பி அ குட் டு தேயர் பார்ட்னர். நான் முதல் சொன்னதுக்கு கொஞ்சம் மாற்றுதலாக இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். தன்னுடைய துணைக்கு எவ்வாறு கடமையாற்றுவது, சிறப்பாக கடமையாற்றுவது என்பதுதான் அவர்களுடைய எசன்ஸாக இங்கே காட்டப்படுது. அதில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, இங்க வந்து பார்ட்னர் மட்டும் எடுத்துக்க வேண்டியது இல்லை, பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், தனக்கு தெரிந்த நபர்கள், இவர்கள் எல்லாரையும் சரியாக பார்க்க வேண்டும் என்ற கடமை உணர்வுடன் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று கண்ணுங்கருத்தமாக இருப்பவர்கள் தான் இந்த காலி சல்பூரிக்கம். இந்த காலி சல்பூரிக்கம் வந்து தன்னுடைய ஒரு ஒரு துணை தனக்கு கிடைத்த பிறகு மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நடத்துவாங்க. அந்த கல்யாணத்துல வரும் எல்லா சிரமத்தையும் தன்னுடைய சிரமமாக எடுத்துக்கொள்வாங்க. ஒரு நல்ல கணவராக இருப்பாங்க, அதே போல ஒரு பெண்ணாக இருந்தா நல்ல மனைவியாக இருப்பாங்க. அவங்க வந்து கஷ்ட காலத்துல, அதே போல உடல் நலம் பாதிக்கப்பட்ட காலகட்டத்துல, உடல் நலம் பாதிக்கப்பட்ட காலத்துல அவங்கள போல ஒரு அற்புதமான நர்ஸ் இருக்குமா, அவ்வளவு, அதாவது ஒரு துளி கூட முகத்தை காட்டாம, கோணலாக காட்டாம, முகத்தை மோசமாக காட்டாம, சிரித்த முகத்துடன் அவங்களுக்கு பரிமாறுவாங்க, அவங்கள அக்கறை செலுத்துக்குவாங்க, அவங்கள கேர் பண்ணிக்குவாங்க. இதுதான் காலி சல்பூரிக்கத்தினுடைய ஒரு நிலை. இது வந்து வெறும் பார்ட்னர்கிட்ட சுருங்குவது அல்ல இந்த காலி சல்பூரிக்கம். தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, தனக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் நடந்துக்குவாங்க. அவங்க வந்து மிக சிறப்பாக இருக்கணும், அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து தன்னை வருத்திக்கிட்டு அவங்களுக்காக கடமையாகவர்களாக இருப்பாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர்கள் பாருங்க. மெட்டீரியா மெடிக்காவிலே மிக சிறந்த ஒரு மனிதன் யார் என்றால் காலி சல்பூரிக்கம் தான். எல்லாரும் பாஸ்பரஸ் சொல்லுவாங்க இணையாக, பாஸ்பரஸ் நல்ல மனிதர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் காலி சல்பூரிக்கம் தான் மிக சிறந்த மனிதர். கிட்டத்தட்ட இது பாருங்க, பல்செட்டிலாவோட இணையாக வர்ற ஒரு மருந்து, ஒரு கிரானிக் ஆஃப் பல்செட்டிலா. பல்செட்டிலா கூட என்ன பண்ணோம்னா, சாஃப்டா இருந்தா கூட கேர அட்டனை கேட்கும். ஆனா காலி சல்பூரிக்கம் அப்படி அல்ல, கேர் அண்ட் அட்டென்ஷனை தாண்டி அடுத்தவன் மகிழ்ச்சியாக இருக்கும், அதுக்காக தன்னை வருத்தி கொள்வாங்க, கடமையாற்றுவதே கடமையாக வைத்திருப்பாங்க. இதுதான் காலி சல்பூரிக்கம். இவ்வளவு அற்புதமான மனிதர் இருப்பாருங்க. இந்த காலி சல்பூரிக்கம் இப்ப அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெற்றோர்கள், பக்கத்து வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்க மக யாருமே பார்க்கல, அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா இவங்க வருத்தப்பட ஆரம்பிச்சுப்பாங்க, அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. இப்படி போறதை என்னால ஒருபொழுதும் தாங்க முடியாது, இதனுடைய அந்த கோபத்தை நான் அடக்க முடியாது, இதை நான் வந்து எப்படியாவது வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தான் போய் உதவி செய்து அதன் மூலமாக அந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல பக்கத்து வீட்டு பெற்றோர்கள், அவங்க சந்தோஷம் அடைவதை தன்னுடைய சந்தோஷமாக பார்ப்பாங்க. இப்ப ஒரு தாயாக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க எப்படி இருப்பாங்க காலி சல்பூர்னா, உணவு சாப்பிடும் போது கூட ஸ்பீடா சாப்பிடுவாங்க. ஏமா இப்படி சாப்பிடுறீங்கன்னு கேட்டாங்கன்னா, இல்லப்பா நீங்க சாப்பிட்டா போதுப்பா, வேலை எல்லாம் இருக்குப்பா, வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் மற்ற இது பண்ணணும், அதனாலதான் சீக்கிரமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒரு கடமை உணர்வோட பார்ப்பாங்க. அதுல என்னன்னா, பரிமாறும் போது குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ பரிமாறும் போது அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க பாருங்க, அதை தன்னோட மகிழ்ச்சியா, அடுத்தவங்க தன்னை பெருமைப்படுத்திக்கணும், அப்ரிசியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அல்ல இது.
அடுத்தவன் மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சியாக பாவிக்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்க தான் காலிமீரை காலி செல்ஃபி இருக்க. ஒரு கேஸ் பார்ப்போம். இவர் வந்து எப்படின்னா ஸ்டமக் கம்ப்ளைண்ட்டுக்காக வர்றாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. எதுக்காக இவ்வளவு இந்த பிரச்சனை வருதுன்னு அவருக்கே தெரியல. பேங்க் மேனேஜர், இந்த பேங்க் மேனேஜரா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா, அது ஒரு பிரைவேட் பேங்க், ஆனா வந்து டேர்ன் ஓவர் அதிகம். அந்த பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயிகள், இவர் மேனேஜரா இருக்காரு, அப்படியே போவாரு. யாரு வந்து வேலையில அதிகமா வேலை செய்யறாங்களோ அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்க வேலையை பாதி இழுத்து வச்சு இவர் வேலை செய்வார். இது முடிஞ்சோன்னா அதோட சும்மா இருக்க மாட்டாரு, அடுத்தவங்க கஷ்டப்படுறாருன்னா அந்த இடத்துல போய் உட்காந்து வேலை செய்வார். அதே போலதான் வீட்டுல தன்னோட மனைவி கஷ்டப்படுறாங்கன்னா கூட போய் உதவி செய்வாரு. குழந்தைங்க படிக்கிறதுல சிரமப்பட்டாங்கன்னா போய் சொல்லி கொடுப்பாரு. எப்படிப்பட்ட மனிதர் பாரு. இதுதான் சார் என்னுடைய கேரக்டர்னு அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு. இந்த ஸ்டமக் பெயினுக்கு நான் அவர்கிட்ட ஒண்ணுமே யோசிக்கவே இல்லை. இப்படி ஒரு நல்ல மனிதர் உலகத்துல இருக்க மாட்டாருன்னு தெரியும். ஏன்னா நானே அந்த அளவுக்கு இல்லை. அப்ப வந்து அவரை அப்ரிசியேட் பண்ணிட்டு காலி செல்ஃபியூரிக்கும் தான் கொடுத்தேன். அந்த ஸ்டமக் கம்ப்ளைண்ட் வந்து போயிடுச்சு பாத்தீங்களா. இதுதான் காலி செல்ஃபியூரிக்கத்தினுடைய மிக முக்கியமானது. அப்புறம் இன்னொரு கேஸ் பார்ப்போம். இயர் டிஸ்சார்ஜ், இயர் டிஸ்சார்ஜ் அது அதிகமாக லெஃப்ட் சைடில் அதிகமாக காணப்படுது, வலது பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. என்ன கலர் அப்படின்னு கேட்டான் டிஸ்சார்ஜ். சார் எல்லோ கிரீன். நல்லா பாருங்க, இப்போ சல்ஃபர்னாவே என்ன ஆகும், எல்லோ டிஸ்சார்ஜ் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் கிரீன் கலர் சேர்ந்து இருக்கு, கிரீனிஷ் எல்லோ, ரைட்டுங்களா. இது இந்த பையன்ட்ட என்னப்பா நீ உன்னோடைய கேரக்டர் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்களா, அவன் படிக்கிறது வந்து டென்த்து, அவன் சொல்லுவாங்களா. அப்போ அவங்க அப்பா வந்து எப்படிங்க உங்க பையனோட கேரக்டரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க அப்பா அவங்க அம்மா சொன்னாங்க, சார் ஸ்கூல்லையும் நல்ல பேர், வீட்லேயும் நல்ல பேர், பக்கத்து வீட்டு சொந்த அப்புறம் பிளேமேட்லாம் இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் சார், மிகச்சிறந்த மனிதன் சார் அப்படின்னா. எனக்கே அவன் மேல பெருமையா மட்டும் இல்லை பொறாமையா இருக்கும். இப்படிலாம் ஒரு பையன் இருக்க முடியுமான்னு நானே நினைப்பேன். என் பையங்கிறதுக்காக நான் சொல்லலை சார், உண்மையிலே சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பையன் என்னுடைய வயிற்றுல பிறந்ததுக்கு நான் பெருமைப்படணும். நான் போய் நேராக இயர் டிஸ்சார்ஜ்னு எடுத்து போய் கிரீனிஷ் எல்லோன்னு பார்க்குறேன். அதில் எல்லோவில் வந்து காலி செல்ஃப் பல்சட்டிலாம் இருக்கு, கிரீனிஷ் எல்லோவில் எல்லோ கோல்டு கலர்ல இருந்தாலும் காலி செல்ஃப் இருந்துச்சு. பல்சட்டிலா கூட ரொம்ப நல்ல மனிதன் அப்படின்னு சொன்னால் யார் இருப்பா, காலி செல்ஃபாக தான் இருப்பா. அப்புறம் ஸ்கூல்ல வந்து அந்த பையனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுக்காக உதவி செய்வது தன்னுடைய வேலையா வச்சிருப்பான். தன்னுடைய சாப்பாடை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவான், தான் சாப்பிடாம கூட வருவான். எப்படி பாத்துக்க பாருங்க, யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோம். இந்த காலி செல்ஃபினுடைய மிக முக்கியமான இது என்னன்னா, சிக்கா இருக்காங்க பாருங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்களே, அவங்கள பராமரிக்கிறது ஒரு முக்கியமான பணியாக எடுத்துக்குவாங்க. அப்படி ஒரு கடமை உணர்வு அவங்ககிட்ட காணப்படும். ஏன்னா கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக பார்ப்பாங்க. அவங்க உன்னை மாதிரி ஒரு பையன் இருக்கானாப்பா, நீ வீட்டுக்கு வந்தாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு உதவி செய்யும் போதே சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அந்த சந்தோஷம் தன்னுடைய சந்தோஷமாக கருதுவார். இதுதான் காலி செல்ஃப் இருக்கும். இந்த பையனை கொடுத்து டிஸ்சார்ஜ் எப்ப இருந்து இருக்குன்னா, அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து, இப்போ அவன் வந்து டென்த்து, கிட்டத்தட்ட 8 வருஷமாக இருந்த அந்த டிஸ்சார்ஜ் 2 டோஸ் ஆஃப் காலி செல்ஃப் இருக்கத்துல 30 டோஸ் 30 பொட்டன்சியில 2 டோஸ் கொடுத்து சரியாயிடுச்சு, முழுமையாக சரியாயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ 1.5 வருஷமாக போகுது. இது காலி செல்ஃபியூரிக்கத்தினுடைய 2வது கேஸ். சார் நாகராஜன் சார், சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த காலி செல்ஃபியூரிக்கம் வந்து இந்த உடம்புக்கு முடியாதவங்களை வந்து பாத்துக்கிறதுல வந்து ரொம்ப மும்முரமா இருப்பாங்கன்னு சொல்லும்போது காக்குலஸுக்கு ஈக்கலா கொஞ்சம் வருமா சார்? ஆமா ஆமா ஆமா, அழகான கேள்வி. காக்குலஸ் வந்து தன்னுடைய நோய் கூட, நல்லா பாருங்க, நோய் நிலையில இருக்கும்போது கூட அவங்களே நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, ஆனா அதை பொருட்படுத்தாம அடுத்தவங்களுடைய ஆங்ஸைட்டி அபவுட் ஹெல்த் ஆஃப் அதர்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் சிக் அப்படிங்கிற ரூபிரிக்கு பொருத்தமானது. அடுத்தவங்களுடைய உடம்பு சரியில்லாத போது பாக்குற ஒரு குணம் இருக்கும். அப்ப காலி செல்ஃபும் காக்கலசங்க இணையாக இருப்பாங்க. ஆனா காக்கலசனுடைய ஒரு இது என்னன்னா, நான் உடம்பு சரியில்லாத கூட அவங்கள பாத்துட்டேன் சார், தூக்கம் முழிச்சதுனால வந்துச்சு சார். நல்லா பாருங்க, தூக்கம் முழிச்சதுனால வந்து போச்சுதான். காலி செல்ஃப் அப்படி இல்லை, டியூட்டி கான்சியஸ்னஸ் அதிகம். நல்லா பாருங்க, டியூட்டி கான்சியஸ் அதிகம். அதுல அடுத்தவங்க கஷ்டப்படுவதே இவங்களால தாங்க முடியாது. அவங்களை சேவை செய்யும் போது அவங்க ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க பாருங்க,
அந்த மகிழ்ச்சியை தன்னோட மகிழ்ச்சியாக கருதுவாங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. அதாவது எப்படின்னா, காக்கலஸோட ரொம்ப நல்ல மனுஷன் காலிசல். சார், இந்த நோய் வாய்ப்பட்டவர்களை பராமரிக்கும் பணியில் இருப்பவன் சொல்றீங்களா சார்? இந்த இதுல வந்து இப்ப மென்டல் டிஸார்டர் சைல்ட பாதுகாக்கிற பேரண்ட்ஸ் இதுல இருந்ததுல வருவாங்களா சார்? கட்டாயமாக வருவாங்க. இவங்களும் வருவாங்க. மங்கானம் சொல்றோம்ல, மங்கானம் குரூப் ஆஃப் பீப்புளும் வருவாங்க. காலி குரூப் ஆஃப் பீப்புளும் வருவாங்க. காக்கலஸ் குரூப் ஆஃப் பீப்புளும் வருவாங்க. சரிங்க சார். இது மூணையும் நம்ம எடுத்து மூணையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். மங்கானம் வந்து அப்ரிசியேஷனை விரும்புவாங்க, காளி வந்து அப்ரிசியேஷனை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, செய்யணும்னா செய்யணும், அவ்வளோதான். அவங்க மகிழ்ச்சி அடைவது தன்னோட மகிழ்ச்சியாக கருதுவாங்க. ஆனால் மங்கானம் வந்து அடுத்தவங்க அப்ரிசியேட் பண்ணணும் எதிர்பார்ப்பாங்க. காக்லஸ்ங்கிறது தான் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் பார்த்தேன் சார், அந்த தூக்கம் முழிச்சதுனால எனக்கு வந்துச்சு சார்னு சொல்லுவாங்க. இதில் வந்து காளியினுடைய உயர்ந்த தன்மையாக அதில் மற்றதில் காணப்படாது. ரைட் அரசியல்வாதிகள் சமூக ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சேவை மலைப்போடு தான் மக்கள்கிட்ட அணுகிறாங்க செய்யறாங்க. அப்படி என்னன்னா, அவங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும், சில பேர்ட்ட எதிர்பார்ப்பு இருப்பாது, அது காலப்போக்கில் வந்து எதிர்பார்ப்பா மாறும். ஆனா அவங்க வந்து இதுக்குள்ள வருவாங்களா? எப்படி ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி ஒரு நல்ல சமூக சேவை? ஏன்னா சல்ஃபர் வந்து அரசியல்வாதியா இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம், காலி வந்து டூட்டி. நல்ல சமூக சேவை உள்ளவர்கள் கட்டாயமாக இதுல வருவாங்க. மதர் தரசா இதோட உயர்ந்த கட்டம், கிட்டத்தட்ட மதர் தரசா மாதிரின்னு வச்சுங்க, சின்ன மதர் தரசா. சார், கார்த்திகேயன் சார் பேசுறேன் சார், தேவகோட்டையில இருந்து. சார், இப்ப நம்ம நீங்க சொன்னீங்களா சார், நம்ம மத்தவங்களோட இதை வந்து கஷ்டப்படுறது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க, காலி செல்ஃப் எடுத்துக்கோங்க. அப்ப காஸ்டிகமும் அதே மாதிரி சார் எடுத்துக்கோங்க. காஸ்டிகம் எப்படின்னு சொன்னா, தான் சார்ந்த குடும்பத்தார்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் முன்னிருந்து அதை எடுத்து செய்வாங்க. ஒரு கண்டிஷன் இருக்கும், அவங்களுக்குள்ள உதவி செய்வதில் ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆங்ஸைட்டி ஃபார் அதர்ஸ்ல ஒரு கண்டிஷன் போட்டுருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க செய்ய மாட்டாங்க. தான் சார்ந்த குரூப், தான் சார்ந்த ட்ரேட் யூனியன் லீடர் இருக்காங்கன்னா தன்னோட தொழிலாளருக்காக போராடுவாங்க. சார் வணக்கம், செந்தில்குமார் சேரத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இந்த காலி செல்ஃப் குட் பர்சன் சொன்னீங்க சார். ஆமா, அதுல அந்த செல்ஃபர்ல வந்து ஜெலசி இருக்கு, இப்ப பியூட்டி அந்த கான்சியஸ் பாத்திங் எல்லாம் இருக்கு இல்லைங்க சார், இது அந்த மாதிரி கேரக்டர் சார். இதுல என்னன்னு சொன்னா, நாம அதான் சொல்றேன், ஹோமியோபதிய கணக்காகவே பாக்குற ஒரு மனப்பக்குவம் இருக்கு நமக்குள்ள. மனப்பக்குவமே இருக்கு. இப்ப காலி செல்ஃப் பியூட்டியில எப்படி இருப்பாங்கன்னு பாக்கணும் பாத்தீங்களா. இப்ப ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முகம் வந்து அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸா இருக்கு, சில பிளாக் டிஸ்கலரேஷன் இருக்கு, தன்னோட நண்பருக்கு அப்படின்னா டாக்டருக்கு மேல டாக்டர் கூட்டு போவாங்க. அப்புறம் கடைசியில் சொல்லுவாங்க, சார் சேலத்துல ஒரு டாக்டர் இருக்காரு, செந்தில்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நல்ல ஸ்கின் பாப்பாரு, அவர்கிட்ட நான் அழைச்சிட்டு போறேன்னு அழைச்சிட்டு போவாங்க. தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய நண்பர் கஷ்டப்படக்கூடாது, அவனை நல்ல டாக்டர்கிட்ட போய் இந்த முகத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு வகையில சரியாகி அந்த நபர் ஒரு மகிழ்ச்சி அடையிறா இருப்பாருங்க, அந்த மகிழ்ச்சியை தன்னோட மகிழ்ச்சியாக கருதுவாங்க. எப்படி பாத்தீங்களா, இப்படி ஆர்டிஸ்டிக்கா பாக்கணும். இங்க ஜெலசி எலமெண்ட் ஏன் வரல? அதுதான் ஜெலசி எலமெண்ட் ஏன் வரலன்னா, இந்த காலியினுடைய டாமினேஷன் அதிகமாகி ஜெலசியை குறைச்சிடும். கல்கேரியால அந்த எபிலிட்டி இல்லாதனால ஜெலசி எலமெண்ட் அதிகமாயிருது. இன்னும் சொல்ல போனா, இந்த ஜெலசியை வேற மாதிரியும் வாசிக்கலாம். எப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் இப்ப அன்னை தரசா செய்யற மாதிரி ஒரு காலி செல்ஃபியூரிக் பேஷண்டால் செய்ய முடியல. அப்ப அவங்களுக்கு என்ன தரும், என்னோட உயர்ந்தவங்க அன்னை தரசா, என்னையோட பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான், நானாவது இவ்வளவுதான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றேன், அடுத்தவங்க மேல அக்கறை வச்சிருக்கேன், அடுத்தவங்க ஒரு செயல் செய்வதன் மூலமாக அவங்க மகிழ்ச்சி அடைவதை நான் சந்தோஷப்படுறேன். ஆனா இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு இதே வேலை 24 மணி நேரம் இந்த வேலையை தான் பார்ப்போம், இந்த இடத்துல ஜெலசி வரும். அப்படி ஒரு ஆர்டிஸ்டிக்கா பாக்கணும். இந்த கேள்வினாலதான் நான் இப்படி சொல்றேன், ஆர்டிஸ்டிக்கா பயன்படுத்தணும். இவர் எசன்ஸ் சொல்லிட்டாரு, இதுக்குள்ளே உட்கார்ந்து கூடாது, பல்வேறு வகையில நம்ம படிக்க தெரியணும். நன்றி சார், நன்றி. ஓகே, ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு படமும் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரியான ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏக்தின் பிரதீப்தின், அதாவது அவ்வளவு தொடர் கதை படம் வந்தோம், அவ்வளவு தொடர் கதைன்னு ஒரு படம் வந்துச்சு. அதே மாதிரி வந்து லைஃப்ல வந்து
ஒரு உடன் பிறந்தவங்க கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து திருமணம் முடிச்சு எல்லாத்தையும் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து எல்லாம் வந்து திருமணம்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்பா வந்து அப்பாவும் அம்மா ஸ்தானத்துல இருந்து ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. கடைசியில வந்து அந்த அந்த ஏக்தின் பிரதீப் தினத்துல கடைசியில வந்து அவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து என்னன்னா டிபி வந்துடும். அப்போ அந்த நேரத்துல வந்து அவனுடைய காதலன் கூட இல்லாம அவ அட்டாக் ஆகியிருக்கும் போது அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி நினைச்சு வந்து இப்படி இருந்தோம் இல்லையே அப்படின்ற மாதிரி நினைப்பான் சார். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து சில ஆட்கள் முன்னுதாரணத்துல இருக்காங்க, அவன் வந்து எந்த உதவியும் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா பட் சமூக ஆர்வலர்கள் வந்து அவங்களை பாத்துக்கிறாங்க, அந்த மாதிரியான கேரக்டருக்கு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மெடிசன் வந்து ஆப்டா இருக்குமா சார்? இதுல வந்து நீங்க கமூருக்கு கரெக்டா இருக்கும், காலிமூர் காலிமூராட்டிக்கம்ங்கிற மருந்துக்கு பொருத்தமாக இருப்பாங்க. சரி சரி சரி. ஏன்னா தன்னோட சகோதர சகோதரிகளை கல்யாணம் முடிச்சு அவங்களை பார்த்து அவங்கள கரை சேர்க்கிற வேலையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து செயல்பட்டுக்கிட்டாங்க, அதனால காலிமூர் வரும் பயன்படும். காலிமூர்ல வந்து ஃபேமிலிக்கு எல்லாமே பண்றாங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து. இப்ப இந்த மாதிரி இதுல வந்து பின்னாடி வருத்தப்படுறாங்களே, இப்ப நான் இவ்வளவு செஞ்சேன் இப்ப எனக்கு பெருமாற்றி சொன்னாரு வருத்தப்படுறாங்க அப்படிங்கும் போது, ஏன்னா காலையில நீங்க என்ன சொன்னீங்கன்னா வருத்தப்பட மாட்டாங்க அதை கடமையா நினைப்பாங்க அப்படிங்கிறீங்க, அப்படி வருத்தப்படாங்க இதுல வரமாட்டாங்க சார், இந்த மெடிசன்ல வர மாட்டாங்க. அதை செஞ்சுட்டு செஞ்சாங்க பட் அதுக்கு அப்புறம் வருத்தப்படுறாங்க இதுல வருவாங்க. அதுதான் திருப்பி நீங்க திருப்பி திருப்பி மேத்தமெட்டிக்ஸுக்கு தான் போறீங்க. இது வருத்தப்படுறது வருத்தப்படாததுங்கிறது என்பது ஒரு டைனமிக் கான்செப்ட். அதாவது ஒரு மனிதன் எப்பொழுதும் மனிதனுடைய ரெண்டு பின்புலம் இருக்கும், ஒன்னு மனிதத்துவம் இருக்கும், இன்னொன்னு மனிதன் அல்லாத ஒரு தன்மை இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா இப்ப காலி சல்பியூரிக்ல இந்த நீங்க கேட்டீங்க பாத்தீங்க ஜெலசின்னு சொல்லி, ஆமா சார், அது என்னது மனித தன்மையா கொஞ்சம் கம்மியான தன்மை. ஆமா சார். ஆமா. அது போல காலி சல்பூரிக்கத்துல இந்த சல்பர்னுடைய எலமெண்டோ இல்லட காலியினுடைய எலமெண்டோ நம்ம வந்து இவ்வளவு செஞ்சு நமக்கு ஒண்ணுமே செய்யலையே, நமக்கு மரியாதை செலுத்தலையே, நாம எவ்வளவு பாடுபட்டோம், நம்மள சொல்லாம இல்லாம இந்த குழந்தை கல்யாணம் முடிச்சுட்டு ஓடிடுச்சு பாத்தீங்களா. கண்டிப்பா கண்டிப்பா அது வரும். அதனால நம்ம ஃபார்முலா ஆக்கிக்க வேணாம், அவங்க நல்லவங்களாதான் இருக்கணும்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது நம்மளுடைய ப்ரிஜுடைஸ். ஓகே ஓகே. நல்லா இருந்தா சிறப்பு காலி செல்ஃப், நல்லா இல்ல கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்காங்கனாலும் அதை கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் சல்ஃபரையும் நெகட்டிவ் பார்ட் ஆஃப் காலியும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் உண்டாகும். நல்லது சார், ஆனா அற்புதமா கேள்வி கேட்கறீங்க சார். சார் வணக்கம், நான் கோவிந்தராஜ். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் காலி செல்ஃப் ஈஸியா மத்தவங்க ஏமாந்துருவாங்களா? கட்டாயமா ஏமாறத செய்வாங்க. அடுத்த டாக்டர் கௌரி சங்கர் சார். கேளுங்கம்மா. சார் இதுல நீங்க அந்த காலி செல்ஃப்ல வந்து கிளாத்திங் ஒரு இது கொடுத்திருக்கீங்க இல்லையா, ஒரு பாயிண்ட், அது சம்பந்தம் அது ரிலேட்டடா என்ன பாயிண்ட் சார், என்ன மாதிரி பேஷண்ட் கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கலாம்? கிளாத்திங்னா சல்ஃபர்ல இருக்க கிளாத்திங். சல்ஃபருக்கு நீங்க பாயிண்ட்ஸ் வந்து கிளாத். அவ்வளவுதான் சல்ஃபர். இப்ப ஒண்ணும் இல்ல, உங்களுடைய நண்பருக்கு வச்சுக்கோங்க, உங்க நண்பரோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரரோ உங்களோட சகோதர சகோதரிகளா சரியான துணி போடல, அவங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஷர்ட் மட்டும் வச்சிருக்காங்க, ஒரு மாடர்னா ட்ரெண்டியா போடல, அவங்க காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, மற்ற மாணவர்கள்லாம் எப்படி நினைப்பாங்க? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இவருக்கு வந்து நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இவங்களை அழகுபடுத்துவோம்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் காம்பினேஷன் இருக்கு, இது ஒரு மேட்ரிக்ஸ் தான், பெர்மனன்ட், இது பெர்மண்டேஷன் காம்பினேஷன் தான். ரைட். ஓகே சார், தேங்க் யூ. டியூட்டிஸ்ல இருந்து இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து நான் வரும்போது அவங்களுக்கு வந்து ஏல்மெண்ட்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுது சார். சோ இப்ப இந்த காலியூ சல்பூரிக்கம் வந்து அதர்ஸோட ஹாப்பினஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு அம்லரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப இவங்களுக்கு எப்ப சார் ஏல்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும், இல்ல எதனால ஸ்டார்ட் ஆகும் ஏல்மெண்ட்ஸ்? இல்ல நீங்க அதாவது மொடாலிட்டியா எடுத்துட்டீங்க, அவங்களுக்கு வெயில் காலத்துல மோசமா இருக்கும், குளிர் காலத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, அவங்க வந்து சந்தோஷமா இருக்கும் நேரத்துல. இல்ல இல்ல இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அவங்க சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்துல அவங்களுக்கு வேற சந்தோஷம் இல்லாத காலத்துல ஏன்னு கேக்குறீங்க அப்படிதான் அர்த்தம். சந்தோஷமா இருந்தா நோய் வராதுன்னு நினைச்சிடாதீங்க. ஒருத்தர் வந்து எக்ஸ்டசில இருந்திருக்காரு, பேரானந்தத்துல இருந்திருக்காரு, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. பேரானந்தத்துல 24 மணி நேரம் இருந்தாருன்னு வச்சுங்க, ஒரு வாரம் இருந்தாருன்னா அவர் இறந்து போயிருவாரு, அழுகி செத்து போயிருவாரு.